சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அதிகரிக்கும் கலவரம் பலிகடாகும் பாடசாலைகள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. பாலஸ்தீனிய நாட்டில் நிலவுகின்ற உள்நாட்டு கலவரத்தால் அண்டை நாடான லெபனானில் ஏராளமானோர் அகதிகளாக தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். இங்குள்ள மிகப்பெரிய பாலஸ்தீன அகதிகள் முகாமான ஐன் அல் ஹெக்வேயில் ஆயுதமேந்திய குழுவினர் அவ்வப்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற வன்முறையின் போது அவர்கள் 7 பாடசாலைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பாடசாலையை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா விவகார அலுவலகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மாணவர்களினுடைய கல்வி பாதிக்கப்படும் என்பதால் உடனடியாக அந்த பாடசாலைகளை விட்டு வெளியேறுமாறு ஐநா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வெகுண்டெழும் புது கொரோனா அமெரிக்காவில் வேகமெடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகள் என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்றது. பைடன் நிர்வாகம் அனைத்து அமெரிக்கர்களுமே COVID-19 பூஸ்டர்களை பெற அறிவுறுத்தி இருக்கின்றது. இது ஒரு புதிய தொற்று அலையை எதிர்கொள்ள ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காணப்படுகின்றது. மொடர்னாவினுடைய புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசி சில சப்வேண்டியர்களுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பைசர், பயோன்டெக் மற்றும் நோவாவெக்ஸ் போன்ற தடுப்பூசிகள் இதற்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல சீனா வடகொரியாவிற்கு சேர்ந்து அடிக்க கூட்டு சேரும் 3 நாடுகள் என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்றது. வடகொரியாவினுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரித்தால் தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடனான முத்தரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி தென்கொரியாவினுடைய அதிபர் ஜூன் சுக் ஜியோல் தெரிவித்திருக்கின்றார். ராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்த 3 தலைவர்களுமே மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் ஒப்பந்தம் மற்றும் குவாட் குழுவினுடைய முயற்சிகளுக்கு இணையாக அதிகரித்து வருகின்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மிகவும் வலுவான தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் கூட்டாட்சியை தற்போது ஜூன் முன்வைத்துள்ளமையானது சீனாவினுடைய எழுச்சி மற்றும் வடகொரியாவினுடைய அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஒற்றுமையை பலத்த சமிஞ்சையை வழங்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. சந்திரயான் 3 தொடர்பை ஏற்படுத்திய சந்திரயான் 2 அதிர்ச்சியில் இஸ்ரோ என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நிலவினுடைய தென்பகுதியை ஆய்வு செய்வதற்காக இந்தியா ஏற்கனவே சந்திரயான் 2 கடந்த 2019 செலுத்தியிருந்தது. அப்போது லேண்டர் வேகமாக நிலவினுடைய மேற்பகுதியில் மோதியதால் தகவல் தொடர்பு கிடைக்காமல் திட்டம் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சந்திரயான் 3 இந்தியா செலுத்தியிருக்கின்றது. லேண்டர் நாளை மறுதினம் நிலவில் இறங்க இருக்கின்றது. இதற்கிடையே சந்திரயான் 2 ஆர்பிட்டர் நிலவை சுற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆர்பிட்டர் சந்திரயான் 3 லேண்டருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இரண்டுமே தங்களுக்கு இடையில் தகவல்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இதனால் லேண்டர் நிலவினுடைய மேற்கு பகுதியை அடைய இஸ்ரோவுக்கு கூடுதலாக ஒரு வழி கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. உக்ரைனுக்கு F-16 விமானங்கள் வெளியான அதிரடி அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கின்றது. போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவை எதிர்கொள்ளுகின்ற வகையில் உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து, டென்மார்க் ஆகிய நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருக்கின்றன. நெதர்லாந்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்ற உக்ரைனுடைய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் நெதர்லாந்தினுடைய பிரதமர் மார்க் ஷூட் இந்த அறிவிப்பை அளித்திருக்கின்றார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வரவேற்பதாக ஜெலன்ஸ்கியும் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக அமெரிக்காவினுடைய தயாரிப்பான இந்த F-16 விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருப்பதாக இரு நாடுகளுமே தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய அடுத்த விண்கலம் சளைக்காத ரஷ்யர்கள் என்ற ஒரு செய்தி இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளினுடைய விண்வெளி வீரர்கள் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இங்கிருந்து எரிபொருள், தண்ணீர் போன்றவை அனுப்பப்படுகின்றன. அந்த வகையில் ரஷ்யாவினுடைய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ப்ரோக்ரஸ் MS-24 என்கின்ற விண்கலத்தை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டிருக்கின்றது. இதற்காக சோயஸ் 2.1 ஏ ராக்கெட் நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை பைகோனூர் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து ஏவப்படுகின்றது. இந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுமார் 2500 கிலோ இடையிலான பொருட்களை சுமந்து செல்கின்றது. இதில் விண்வெளி நிலையம் தொடர்ந்து இயங்குவதற்கான 500 கிலோ எரிபொருள் மற்றும் விண்வெளி வீரர்களுக்கான 420 கிலோ தண்ணீர், உணவு மற்றும் உடைகள் போன்றவை இந்த விண்கலத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை விண்வெளி நிலையத்துடன் இணைக்கின்ற பணிகள் வருகின்ற 25ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நடைபெறும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய விண்வெளி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல மாஸ்கோவை அடிக்க வந்த உக்ரைன் ட்ரோன்கள் வெடித்தது பதற்றம் என்ற பரபரப்பான செய்தி ஒன்றும் வெளியாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைனுடைய ராணுவம் இன்று ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. மாஸ்கோ பிராந்தியத்தை குறிவைத்து நடந்த இந்த தாக்குதலை முறியடித்ததாக ரஷ்யாவினுடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தலைநகருக்கு மேற்கே ரஸ்கி மாவட்டத்தின் உக்ரைனினுடைய ஒரு ட்ரோனை செயலிழக்க வைத்ததாகவும் அருகிலுள்ள இஸ்ரின்ஸ்கி மாவட்டத்தில் மற்றொரு ட்ரோனை அழித்துள்ளதாகவும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியிருக்கின்றது. இந்த ட்ரோன்களினுடைய பாகங்கள் வீட்டின் மீது விழுந்ததில் 2 காயமடைந்திருக்கின்றார்கள். ட்ரோன் தாக்குதல் காரணமாக மாஸ்கோவினுடைய 4 முக்கிய விமான நிலையங்களில் இந்த விமான
சேவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விமான நிலையங்களில் இருந்து சுமார் 50 விமானங்களினுடைய புறப்பாடு மற்றும் வருகை தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானில் தொடரும் பதற்றம், ராணுவத்திற்கு அதிகாரங்களில் மறுப்பு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தானில் தற்போது அன்வர் உல் ஹக் ஹக்கார் தலைமையிலான காபந்து அரசு பதவி வகித்து வருகின்றது. இதேவேளை பாகிஸ்தானினுடைய அதிபரான ஆரிப் அல்வி கடந்த 2018 ஆண்டு முதல் பதவி வகித்து வருகின்றார். இந்த நிலையில் ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் அரசு ரகசியங்கள் சட்ட திருத்தம் 2023, பாகிஸ்தானினுடைய ராணுவ சட்ட திருத்தம் 2023 ஆகிய இரண்டு மசோதாக்கள் அதிபரனுடைய ஒப்புதலுக்காக நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பாக August 9 அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் முதல் மசோதா ராணுவ புலனாய்வு அதிகாரியினுடைய அதிகாரங்களை வெளிப்படுத்துவது குற்றம் எனவும், அப்படி அதை வெளிப்படுத்தினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வழி செய்கின்றது. அதுமட்டுமின்றி ராணுவத்தை பற்றி அவதூறாக பேசினால் சிறை தண்டனை விதிப்பது தொடர்பாக இன்னொரு மசோதா இயற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த இரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்காமல் அந்த கோப்புகளை அதிபர் திருப்பி அனுப்பியிருக்கின்றார். அதிபரனுடைய நடவடிக்கை தொடர்பாக பேட்டியளித்த பாகிஸ்தானினுடைய இடைக்கால சட்ட அமைச்சர் அகமது இர்பான் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது அல்லது சிறப்பு கவனம் செலுத்துவதற்காக நாடாளுமன்றத்திற்கே திருப்பி அனுப்புவதற்கு மட்டுமே அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை அவர் தாமதப்படுத்தினார். அத்துடன் ஒப்புதல் அளிக்காமலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூட குறிப்பிடாமலும் மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கின்றார். மசோதா அனுப்பி 10 நாட்களாகியும் அதிபரிடமிருந்து ஒப்புதல் கையெழுத்து பெறப்படாவிட்டால் அவை தானாகவே சட்டமாகிவிட்டன என்றுதான் அர்த்தம் அப்படி என்று சொல்லியும் அதிரடியாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் செனட் சபையில் அரசிதழில் இரு சட்டங்களுக்கும் அதிபரனுடைய ஒப்புதல் பெறப்பட்டதாகவே கருதப்படுகிறது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.